ஃபிபனோசி தொடர் வரிசை. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கணித மேதை லியானார்டோ ஃபிபனோசி அவர் கண்டுபிடித்த தொடர் வரிசை தான் ஃபிபனோசி தொடர் வரிசை. 1, 1, 2, 3, 5, 8, 13 எக்ஸட்ரா இந்த மாதிரி தொடர் வரிசை எண்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபிபனோசி தொடர் வரிசையில உறுப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஒவ்வொரு உறுப்பும் அதுக்கு முந்தைய ரெண்டு உறுப்புகளோட கூடுதலாக இருக்கு. இப்போ 1, அடுத்தது 1, 1 பிளஸ் முன்னாடி எந்த உறுப்பும் இல்லாதனால 1 + 0 வச்சுக்கிட்டோம்னா 1, அடுத்தது 1யும் 1யும் ஆட் பண்ணா 2 கிடைக்குது நமக்கு. அடுத்தது 2 + 1 = 3, 3 + 2 = 5, 5 + 3 = 8, 8 + 5 = 13. இப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா 13 + 8 21 அப்படிங்கறது அடுத்த டைமா கிடைக்கும். இந்த மாதிரி முந்தைய ரெண்டு உறுப்புகளை கூட்டி எழுதும் போது இந்த தொடர் வரிசை கண்டினியூ ஆகுது. இந்த தொடர் வரிசையோட பொது உறுப்பு பொது வடிவம் எப்படி எழுதலாம்னா, F1 = F2 = 1, அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு உறுப்புகளும் ஒன்று தான். ஜென்ரலா nth டேர்ம் Fn = Fn-1 + Fn-2 ஃபார் எவரி n = 3, 4, 5. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் ஒன்றுங்கிறத எழுதிட்டனால அடுத்தது 3 இந்த Fnth டேர்மில் இந்த பொது வடிவத்தில் 3, 4, 5 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு அந்த எண்களோட தொடர் கிடைக்குது. F1 = 1, F2 = 1, F3 Fn-னா Fn-1 + Fn-2, இதிலிருந்து ஒரு டேர்ம் மைனஸ் பண்ணுறோம் ப்ளஸ் அதுக்கு ரெண்டு டேர்ம் மைனஸ் பண்ணும்போது ரெண்டாவது இது ரெண்டையும் கூட்டி கிடைக்கிறது தான் Fn. F3 = F2 + F1, F2 = 1 கிடைக்குது. F2 F1 ரெண்டுமே 1 தான், 1 + 1 = 2. F4 F3 + F2 = 2 + 1 = 3. F5 F4 + F3 = 3 + 2 = 5. F6 அதே மாதிரியே தான், அதுக்கு முந்தைய ரெண்டு உறுப்புகளை கூட்டும் போது நமக்கு என்ன எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்களோ அது கிடைக்கும். கோல்டன் ரேஷியோ தங்க விகிதம்னு எந்த மதிப்பை சொல்றோம்னா 5 = 1.618, இந்த ஒரு மாறாத மதிப்பை தான் நம்ம வந்து தங்க விகிதம்னு சொல்றோம். இப்ப இந்த ஃபிபனாச்சி எண் தொடர் வரிசையில இருக்கிற ரெண்டு அடுத்தடுத்த உறுப்புகள் இப்ப 13/8, 8/5 இந்த மாதிரி நமக்கு வகுக்கும் போது 1.6 இந்த மாதிரி ஒரு கோல்டன் ரேஷியோவும் கிடைக்குது. எண்களின் அமைப்பு முறையை பற்றி நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக ஃபிபனாசி தொடர் வரிசை அது இயற்கையோடு எப்படியெல்லாம் அது தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.